பொதிகை செய்திகளுக்காக எழிலன் தலைப்பு செய்திகள் கொரோனா தொற்று பரவலால் தடைபட்டுள்ள பொருளாதார வளர்ச்சி மீண்டும் ஊக்கம் பெறும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை ஜி ஏழு நாடுகளின் உச்சி மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி சர்வதேச தீவிரவாதிகளின் புகலிடமாக திகழ்கிறது பாகிஸ்தான் என்ற இந்தியாவின் கூற்றை நிரூபிப்பதாக அமைந்துள்ளது ஐநா பாதுகாப்பு சபையின் அறிக்கை ஐம்பத்தி ஏழு லட்சம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை சொந்த ஊருக்கு அனுப்பியுள்ளது ஸ்ரமிக் சிறப்பு ரயில்கள் வந்தே பாரத் கீழ் வளைகுடா நாடுகளிலிருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் இன்று நாடு திரும்புகின்றனர் கிருமி நாசினி தெளிக்கும் இருசக்கர வாகனங்களை இன்று துவக்கி வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொரோனா தொற்றுக்கு எதிரான போரில் முன்னேறி வரும் அதே வேளையில் பொருளாதார வளர்ச்சிக்கும் தமது அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்திய தொழில் கூட்டமைப்பின் நூற்று ஐந்தாவது ஆண்டு விழா கூட்டத்தில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்று உரையாற்றிய அவர் கொரோனா தொற்றை தடுக்க நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கால் தற்போது பொருளாதார வளர்ச்சியின் வேகம் குறைந்துள்ள போதிலும் அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளால் மீண்டும் உறுதியான நிலையை எட்டும் என்றும் அவர் தெரிவித்தார் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள இந்த காலகட்டத்தில் பொருளாதார சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மேலும் பல சீர்திருத்தங்களை செய்ய அரசு முடிவு செய்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் देशवासियों का जीवन भी बचाना है तो दूसरी तरफ देश की अर्थव्यवस्था को भी स्टेबिलाइज करना है अप करना है इस सिचुएशन में आपने गेटिंग ग्रोथ बैक इस बात को प्राथमिकता दी है और निश्चित तौर पर உத்தோக் ஜ தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் கீழ் உலக நாடுகளுக்காக பொருட்களை நாம் ஏற்றுமதி செய்யும் நிலை ஏற்படும் பொழுது முக்கிய துறைகளில் நாம் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய நிலை ஏற்படாது என்றும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார் ஊரடங்கு காலத்தில் பல துறைகளில் தனியாருக்கு வாய்ப்புகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் நிலக்கரி சுரங்கம் விண்வெளி அணுசக்தி துறைகளில் தனியார் முதலீட்டிற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புத் துறையிலும் தனியாரின் பங்களிப்புக்கு வழிவகை செய்யப்படும் என்றும் பிரதமர் கூறினார் எதிர்காலத்தில் இந்தியாவின் ஏற்றுமதி அதிகரிக்கும் என்றும் தோல் பொருட்கள் காலணிகள் தயாரிப்பு குளிர்சாதன எந்திரங்கள் தயாரிப்பு போன்றவற்றை கூடுதல் வேலைவாய்ப்புகள் ஏற்படும் என்றும் இந்தியா சுயசார்புடன் பயணிக்கும் அதே வேளையில் மற்ற நாடுகளுடனும் நட்புறவை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கும் என்றும் பிரதமர் கூறினார் பிரதமரின் ஏழைகளுக்கான நிதி திட்டத்தின் கீழ் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு ஐம்பத்து மூன்றாயிரம் கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் கொரோனா போன்ற சிக்கலான சூழலை இந்தியாவால் திறம்பட எதிர்கொள்ள முடியும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் அமெரிக்காவில் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஜி ஏழு நாடுகளின் உச்சி மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் நேற்று தொலைபேசி மூலம் பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடினார் அப்போது செப்டம்பர் மாதம் அமெரிக்காவில் நடைபெறும் ஜி ஏழு மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்ளுமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் அழைப்பு விடுத்தார் ஜி ஏழு நாடுகள் அமைப்பில் பொருளாதார அடைந்த நாடுகளான பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் அமெரிக்கா பிரிட்டன் கனடா ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன தற்போது கொரோனா பிரச்சனையால் இந்த அமைப்பில் உள்ள பெரும்பாலான நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கொரோனாவை தடுக்க தேவையான அத்தியாவசிய மருந்து பொருட்களை அனுப்பி இந்தியா உதவி வருகிறது ஜி ஏழு நாடுகள் அமைப்பை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் இந்தியா போன்ற நாடுகள் அதில் இடம்பெற வேண்டும் என்றும் அமெரிக்க அதிபர் கருத்து தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபரின் இந்த தொலைநோக்கு சிந்தனைக்கு நன்றி தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஜி ஏழு மாநாடு வெற்றி பெற அமெரிக்காவுடன் இணைந்து செயல்படுவதில் இந்தியா மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ளாா் கொரோனா தொற்றால் இரு நாடுகளிலும் ஏற்பட்டுள்ள நிலமை உலக சுகாதார அமைப்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்தும் தொலைபேசியில் இரு நாட்டு தலைவர்களும் கலந்துரையாடினார்கள் அமெரிக்காவில் தற்போது நிலவி வரும் உள்நாட்டு கலவரங்கள் குறித்தும் அமெரிக்க அதிபரிடம் பிரதமர் நரேந்திர மோடி கவலை தெரிவித்தார் பிரச்சினை விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்றும் பிரதமர் மோடி அமெரிக்க அதிபருக்கு வாழ்த்து தெரிவித்தார் லடாக் எல்லையில் இந்தியா சீனா இடையே நிலவும் எல்லை பிரச்சனைகள் குறித்தும் இரு தலைவர்களும் பேசியதாக கூறப்படுகிறது உலகளாவிய பயங்கரவாதத்தின் மையமாக பாகிஸ்தான் உள்ளது என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை ஐநாவின் அறிக்கை நிரூபித்துள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அண்மையில் வெளியிட்டுள்ள ஒரு ஆய்வறிக்கையில் ஆப்கானிஸ்தானில் ஆறாயிரத்து ஐநூறு பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இருப்பதாகவும் லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஷ் இ முகமது அமைப்புகளைச் சேர்ந்த தீவிரவாதிகள் தாலிபான் படைகளுக்குள் ஊடுருவி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது ஐநாவின் இந்த அறிக்கை குறித்து கருத்து தெரிவித்துள்ள வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா சர்வதேச பயங்கரவாதிகளின் மையப்பகுதியாக பாகிஸ்தான் உள்ளது என்ற இந்தியாவின் நீண்டகால நிலைப்பாட்டை ஐநாவின் அறிக்கை நிரூபித்துள்ளது என்று கூறியுள்ளார் பயங்கரவாத அமைப்பான அல்கொய்தா மற்றும் ஆப்கானிஸ்தானில் உள்ள அதன் துணை நிறுவனங்களுடன் பாகிஸ்தான் உட்பட வெளிநாடுகளைச் சேர்ந்த ஆறாயிரத்து ஐநூறு பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் தனிநபர் தொடர்ந்து பாதுகாப்பான புகலிடங்களை அனுபவித்து வருகின்றனர் என்றும் உலகின் அனைத்து பகுதிகளிலும் இவர்கள் வன்முறையை பரப்புகிறார்கள் என்றும் ஸ்ரீவத்சவா குறிப்பிட்டார் பயங்கரவாதிகளுக்கு அளித்து வரும் ஆதரவை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று சர்வதேச சமுதாயம் அளித்த வாய்ப்புகளை பயன்படுத்த பாகிஸ்தான் தவறிவிட்டது என்றும் பாகிஸ்தான் மண்ணில் செயல்படும் தீவிரவாத அமைப்புகளை கட்டுப்படுத்த அந்நாடு தவறிவிட்டது என்றும் அவர் கூறினார் ஆப்கானிஸ்தானில் அமைதி பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை பாதுகாக்க இந்தியா தொடர்ந்து ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் ஸ்ரீவத்ஸ்வா குறிப்பிட்டார் புலம்பெயர்ந்த வெளிமாநில தொழிலாளர்கள் சொந்த மாநிலங்களுக்கு திரும்ப இயக்கப்பட்டு வரும் ஸ்ரமிக் சிறப்பு ரயில்கள் மூலம் இதுவரை ஐம்பத்தி ஏழு லட்சம் தொழிலாளர்கள் சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது கொரோனா தொற்றால் நீட்டிக்கப்பட்டு வரும் பொது ஊரடங்கால் வெளிமாநில தொழிலாளர்கள் சொந்த ஊருக்கு திரும்ப முடியாமல் சிரமப்பட்டனர் இவர்கள் சொந்த மாநிலங்களுக்கு திரும்ப ஏதுவாக கடந்த முப்பத்து மூன்று நாட்களாக நாடு முழுவதும் ஸ்ரமிக் எனப்படும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன இதுவரை நான்காயிரத்து நூற்று சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் ஐம்பத்தி ஏழு லட்சம் தொழிலாளர்கள் தங்களது சொந்த மாநிலங்களுக்கு திரும்பி உள்ளதாகவும் ரயில்வே துறை தெரிவித்துள்ளது குறிப்பாக குஜராத் மகாராஷ்டிரா பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் மாநிலங்களுக்கு பெரும்பாலான சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளன நாட்டின் பல்வேறு நகரங்களிலிருந்து ஸ்ரமிக் சிறப்பு ரயில்கள் தொடர்ந்து இயக்கப்பட்டு வருகின்றன கொரோனா ஊரடங்கால் தாயகம் திரும்ப முடியாமல் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை அழைத்து வரும் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இன்று வளைகுடா நாடுகளிலிருந்து இரண்டாயிரத்து இருநூறு இந்தியர்கள் நாடு திரும்புகின்றனர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து பத்து விமானங்களும் மற்ற வளைகுடா நாடுகளிலிருந்து நான்கு விமானங்களும் இன்று இந்தியா வருகின்றன துபாயிலிருந்து ஆறு விமானங்கள் கொச்சி கண்ணூர் கோழிக்கோடு திருச்சி பெங்களூரு மற்றும் கொல்கத்தா நகரங்களுக்கு இயக்கப்படுகின்றன ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து கொல்கத்தாவுக்கு இன்று முதல் முறையாக சிறப்பு விமானம் இயக்கப்படுகிறது அபுதாபியிலிருந்து நான்கு விமானங்கள் அமிர்தசரஸ் கோழிக்கோடு கொச்சி மற்றும் திருவனந்தபுரத்திற்கு இயக்கப்படுகின்றன தோகாவிலிருந்து இரண்டு விமானங்கள் சென்னை மற்றும் திருவனந்தபுரத்திற்கு இன்று வருகின்றன முதியோர்கள் சுற்றுலா பயணிகள் கர்ப்பிணி பெண்கள் உடல்நலம் குன்றியவர்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களை அழைத்து வர முன்னுரிமை அளிக்கப்படுகிறது அரபிக்கடலில் உருவாகியுள்ள அதிதீவிர புயல் நிரஸ்கா என்று பிற்பகல் மகாராஷ்டிரா மற்றும் தெற்கு குஜராத் அருகே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதிதீவிர புயலாக நாட்டின் மேற்கு கடற்கரை பகுதியை நோக்கி இந்த புயல் தொடர்ந்து நகர்ந்து வருகிறது புயல் கரையை கடக்கும்பொழுது மணிக்கு சுமார் நூறு முதல் நூற்று பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறாவளி காற்று வீசும் என்றும் மகாராஷ்டிராவில் மும்பை மற்றும் கடலோர மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதேபோல் குஜராத் மாநில கடலோர மாவட்டங்களிலும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடலோர சௌராஷ்டிராவின் ஜுனாகட்கிர் சோம்நாத் அம்ரேலி ஆகிய இடங்களில் கனமழை பெய்து வருகிறது துறைமுகங்களில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது நிசர்கா புயல் நெருங்கி வருவதால் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்களில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இரு மாநிலங்களிலும் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் கடலோர காவல் படையினரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு தொடர்ந்து அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறார்கள் மேலும் பால்கரில் இரண்டு தேசிய மீட்பு படை குழுவினரும் மும்பையில் மூன்று குழுக்களும் ரைகாட்டில் இரண்டு குழுக்களும் ரத்னகிரியில் ஒரு குழுவும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன இதனிடையே நிசர்கா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நேற்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் இந்தியாவின் மேற்கு கரையோர பகுதிகளில் தற்போதுள்ள சூழ்நிலையை ஆராய்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார் புயல் தாக்கும் பட்சத்தில் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என தாம் பிரார்த்திப்பதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா மருத்துவரை கேளுங்கள் பங்கேற்கிறார் அறிஞர் அண்ணா அரசு மருத்துவமனையின் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஆண்ட்ரூ லியோ சந்திக்கிறார் ஜே கலைவாணி நேயர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் இன்று மாலை ஏழு முப்பது மணிக்கு நமது பொதிகையில் காண தவறாதீர்கள் புதிய வெளிச்சம் செய்திகள் தொடர்கின்றன இந்தியா சீனா இடையே ராணுவ உயர் அதிகாரிகள் நிலையிலான பேச்சுக்கள் வரும் ஆறாம் தேதி நடைபெறவுள்ளது கிழக்கு லடாக் கோட்டு பகுதியில் சீனா தனது ராணுவத்தை குவித்து வரும் விவகாரம் தொடர்பான பேச்சுக்கள் இதில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்பேச்சுக்களில் லே பகுதியின் ராணுவ அதிகாரி ஹரிந்தர் சிங் பங்கேற்க உள்ளதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன லடாக் பகுதியில் தற்போது நிலவி வரும் சூழ்நிலை தொடர்பாக இருநாட்டு ராணுவ அதிகாரிகள் நேற்று விவாதித்தனா் மேலும் அதிகாரிகள் நிலையில் பத்து சுற்றுக்கும் அதிகமான பேச்சுக்கள் நேற்று நடைபெற்றதாக ராணுவ வட்டாரங்கள் கூறுகின்றன எனினும் இப்பேச்சுக்களில் சுமூகம் முடிவு ஏதும் எட்டப்படவில்லை கிழக்கு லடாக் பகுதியில் சீன ராணுவம் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்களை நிறுத்தியுள்ள நிலையில் இந்திய பாதுகாப்பு படையினர் அப்பகுதியில் பாதுகாப்பு பணியை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர் சீன ராணுவம் இந்திய நிலைப்பகுதிக்கு அருகே ஆயுதங்கள் தாங்கிய ராணுவ வாகனங்களை நிறுத்தியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் மூன்று தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் தெற்கு காஷ்மீர் பகுதியில் உள்ள அம்மாவட்டத்தில் கங்கன் என்ற இடத்தில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து இன்று காலை பாதுகாப்பு படையினர் அப்பகுதியில் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர் அப்போது தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியபோது பதிலுக்கு பாதுகாப்பு படையினர் திருப்பி தாக்குதல் நடத்தியதில் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் சம்பவ இடத்தில் அவர்கள் வைத்திருந்த ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவிலிருந்து நூற்று நாற்பத்து மூன்று இந்தியர்களை ஏற்றிக்கொண்டு ஏர் இந்தியா விமானம் தாயகம் புறப்பட்டது இதுகுறித்து மாஸ்கோவில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் பீகாரைச் சேர்ந்த நூற்று நாற்பத்து மூன்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஏர் இந்தியா விமானம் மாஸ்கோவிலிருந்து கயாவுக்கு புறப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளது இது வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் மாஸ்கோவிலிருந்து புறப்படும் ஏழாவது விமான சேவை என்றும் தெரிவித்துள்ளது கோவிட் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் பல்வேறு நாடுகள் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பாடு விதித்திருந்தது இந்நிலையில் மத்திய அரசு அறிவித்த வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் கடந்த மாதம் ஏழாம் தேதியிலிருந்து இதுவரை ஐம்பத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டனர் இதற்கிடையே இத்திட்டத்தின் கீழ் இரண்டாம் கட்டமாக வெளிநாடுகளில் இருந்து இந்தியர்களை அழைத்து வரும் பணி இம்மாதம் பதிமூன்றாம் தேதி வரை நீட்டித்து வெளியுறவு அமைச்சகம் அண்மையில் அறிவித்திருந்தது மேலும் மூன்றாம் கட்டமாக வரும் பதினொன்றாம் தேதியிலிருந்து இம்மாதம் கடைசி வரை எழுபது விமான சேவைகள் மூலம் அமெரிக்கா கனடாவில் உள்ள இந்தியர்கள் அழைத்து வரப்படுவார்கள் என்று விமான துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பிறகு செய்திகள் தொடரும் ஸ்ரீ கிருஷ்ணா தொடர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அறுபத்து நான்கு லட்சத்தை தாண்டியுள்ளது முப்பது லட்சத்து அறுபத்து எட்டாயிரத்திற்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ள நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மூன்று லட்சத்து எண்பத்து இரண்டாயிரத்து ஐநூறாக உள்ளது அமெரிக்கா பிரேசில் ரஷ்யாவில் தொற்றின் பாதிப்பு அதிகரித்து காணப்படுகிறது தொடக்கத்தில் பாதிப்பு அதிகமாக இருந்த ஐரோப்பிய நாடுகளில் தற்போது நாளுக்கு நாள் புதிதாக பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வருபவரின் எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு சதவிகிதமாக உயர்ந்துள்ளதாக சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால் கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பால் உயிரிழப்போரின் விகிதம் ஒரு லட்சம் பேருக்கு நான்கு புள்ளி ஒன்பது சதவிகிதமாக உள்ளது என்று தெரிவித்தார் சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பை பொறுத்தவரை மக்கள் தொகை அடிப்படையில் இந்தியாவில்தான் கொரோனா பாதிப்பு குறைவாக உள்ளது என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டில் இதுவரை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் மொத்த எண்ணிக்கை இரண்டு லட்சத்து ஏழாயிரத்து அறுநூற்று பதினைந்தாக உயர்ந்துள்ளது இதேபோல் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் ஐந்தாயிரத்து எண்ணூற்று இருபத்து ஒன்பதாக உயர்ந்துள்ளது கொரோனா தொற்றிலிருந்து குணமடைபவர்களின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து வருவதாகவும் தற்போது குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதமாக அதிகரித்திருப்பதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது நாட்டில் மொத்தம் இதுவரை ஒரு லட்சத்து முன்னூற்று மூன்று பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்திருப்பதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் மேலும் ஆயிரத்து தொன்னூற்றி ஒரு பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து ஒட்டுமொத்த எண்ணிக்கை நான்காயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது சென்னையில் மட்டும் புதிதாக எண்ணூற்று ஒன்பது பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டதால் ஒட்டுமொத்த பாதிப்பு பதினாறாயிரத்து ஐநூற்று உயர்ந்துள்ளது சென்னையின் புறநகர் மாவட்டங்களான செங்கல்பட்டில் நேற்று எண்பத்து இரண்டு பேருக்கும் திருவள்ளூரில் நாற்பத்தி மூன்று பேருக்கும் காஞ்சிபுரத்தில் பதினைந்து பேருக்கும் கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் முப்பத்தோரு பேருக்கும் திருவண்ணாமலையில் ஒன்பது பேருக்கும் நேற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது மாநிலம் முழுவதும் நேற்று ஐநூற்று முப்பத்தாறு பேர் குணமடைந்ததை அடுத்து ஒட்டுமொத்தமாக பதிமூன்றாயிரத்து எழுநூற்று ஆறு பேர் இதுவரை தமிழகத்தில் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனா் தற்போது பத்தாயிரத்து அறுநூற்று எண்பது பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஏழாயிரத்து நூற்று எழுபத்தாறு பேர் கொரோனா பாதிப்பு இருக்குமோ என்ற சந்தேகத்தின் பேரில் அரசு முகாம்களில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் நேற்று சென்னையில் மட்டும் பதிமூன்று பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்த உயிரிழப்பு மாநிலத்தில் நூற்று தொன்னூற்று ஏழாக அதிகரித்துள்ளது மற்ற மாவட்டங்களில் உயிரிழப்புகள் நேற்று பதிவாகவில்லை சென்னையில் இதுவரை எட்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து நான்கு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ள நிலையில் தற்போது ஏழாயிரத்து எண்ணூற்று எண்பது பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி சார்பில் சென்னையில் இருபத்தைந்து இருசக்கர வாகனங்கள் மூலம் கிருமி தெளிக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது இதையடுத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமது முகாம் அலுவலகத்தில் இருந்து ஒன்பது இருசக்கர வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் சென்னையில் உள்ள குறுகிய சாலைகளில் பெரிய வாகனங்கள் மூலம் கிருமி தெளிக்க இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது எனவே மாநில பேரிடர் மீட்பு நிதியிலிருந்து ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பில் இருபத்தி ஐந்து இருசக்கர வாகனங்கள் மற்றும் தெளிப்பான்கள் வாங்கப்பட்டன இந்த இருசக்கர வாகனங்களில் காற்றழுத்த கிருமி நாசினி தெளிப்பான் பொருத்தப்பட்டிருப்பதால் ஒரு மணி நேரத்திற்கு ஆயிரத்து அறுநூற்று இருபது லிட்டர் கிருமி தெளிக்க இயலும் சென்னையில் கொரோனா வைரஸ் பாதித்த கட்டுப்பாட்டு பகுதிகளில் இவ்வாகனங்கள் பயன்படுத்தப்பட உள்ளது நோய் தடுப்பு பணிகள் முடிவுற்ற பிறகு இவ்வாகனங்கள் குறுகிய சாலைகளில் ஏற்படும் தீயை அணைக்க பயன்படுத்தப்படும் என்று மாநில அரசு வெளியிட்டுள்ள குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சை கட்டண உச்சவரம்பை நிர்ணயிக்க கோரியும் ஐம்பது சதவீத படுக்கைகளை சிகிச்சைக்காக ஒதுக்க கோரியும் தமமுக தலைவர் ஜவாஹிருல்லா தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது இது தொடர்பாக அவர் தொடர்ந்த பொதுநல மனு நீதிபதி ஏ பி ஷாஹி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வில் இன்று விசாரிக்கப்பட்டது தனியார் ஆய்வகங்களில் கொரோனா பரிசோதனைக்காக நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் பரிசோதனைக்கும் சிகிச்சைக்கும் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டி சிகிச்சைக்கான கட்டணத்தை நிர்ணயிக்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் கோரப்பட்டிருந்தது உச்சநீதிமன்றத்திலும் இதுபோன்ற வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் தனியார் மருத்துவமனைகளுக்கு எதிரான மனுதாரராக சேர்க்கவில்லை என்பதாலும் குறிப்பிட்ட எந்த அரசாணையை எதிர்த்தும் வழக்கு தொடரப்படவில்லை என்பதாலும் மனுவை தள்ளுபடி செய்வதாக நீதிபதிகள் தெரிவித்தனர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் தொன்னூற்று ஏழாவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது தமிழகத்தின் முதலமைச்சராக ஐந்து முறை பதவி வகித்தவரும் பதினோரு முறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவருமான கருணாநிதி முத்தமிழ் கதை திரைக்கதை வசனம் என திரை உலகிலும் எண்ணற்ற சாதனைகளை படைத்தவர் உலகெங்கும் வாழும் தமிழர்களை நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்த அன்னாரது பிறந்த தினத்தை முன்னிட்டு திமுக தலைவர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தொடர்பாக திமுக தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின் ட்விட்டரில் காணொலி காட்சி ஒன்றினை வெளியிட்டுள்ளார் இந்த காணொலியில் மு கருணாநிதியின் சாதனைகளை பட்டியலிட்டுள்ள அவர் கருணாநிதியின் புகழ் பல பல நூற்றாண்டுகள் பரவியிருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் முன்னாள் மத்திய அமைச்சரும் திருச்சி மக்களவைத் தொகுதி உறுப்பினருமான திருநாவுக்கரசர் கருணாநிதியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு வாழ்த்து கூறியுள்ளார் உலகெங்கும் வாழும் தமிழர்களின் நலன் தமிழ்நாட்டின் வளர்ச்சி தமிழ்மொழியின் உயர்வு ஆகியவற்றுக்காக தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்துக் கொண்ட இந்திய திருநாட்டின் மூத்த தலைவர்களில் ஒருவர் கருணாநிதி என திருநாவுக்கரசர் புகழாரம் சூட்டியுள்ளார் கொரோனா தொற்று தாக்குதலிலிருந்து விடுபடுவதற்கு தாங்களாகவே ஒவ்வொருவரும் தங்களை தற்காத்துக் கொள்வதே தீர்வாகும் என விடுதலை சிறுத்தைக் கட்சி தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் பெரம்பலூரில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் வசிக்கும் எண்பதாயிரம் குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கிய அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் இந்தியாவில் மிக குறைந்த அளவே கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதால் குறைந்த அளவே தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் கொரோனா தொற்று பரவலை தடுப்பதற்கு தேவையான மருத்துவ உட்கட்டமைப்பை அரசு மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் மத்திய அரசு அறிவித்துள்ள சுயசார்பு பொருளாதார திட்டத்தின் கீழ் மக்களுக்கு உரிய நிவாரணம் போய் சேர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் கொரோனா தொற்றிலிருந்து பொதுமக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள முகக்கவசம் அணிவது அவ்வப்போது கைகளை சோப்பு கொண்டு கழுவது ஆகியவையே சிறந்த வழிகளாகும் என்று அவர் கூறினார் கொரோனா தொற்று பரவல் காலத்தில் விவசாய பணிகளை மேற்கொள்ள எந்த தடையும் இல்லை என்று முன்னரே அறிவிக்கப்பட்டுள்ளதால் பருவமழை தொடங்க உள்ள நிலையில் குடிமராமத்து இறுதிக்கட்ட பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு பொதுப்பணித்துறை அதிகாரிகளை சேலம் மாவட்ட தலைவர் ராமன் கேட்டுக்கொண்டுள்ளார் நீர்நிலைகளை பராமரிக்கவும் மழை நீர் வீணாகாமல் சேமித்து வைக்கவும் ஏரி குளங்களை தூர்வாரி மேம்படுத்தும் பணிகளை மேற்கொள்ளவும் கடைக்கோடி நிலத்திற்கும் பாசன வசதி எளிதில் கிடைக்கும் வகையில் வாய்க்கால்களை தூர்வாரி மேம்படுத்தும் வகையில் குடிமராமத்து திட்டம் தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் விவசாயிகள் ஒருங்கிணைந்து பாசனதாரர்கள் சங்கங்களை ஏற்படுத்தி அவர்களின் பங்களிப்புடன் விவசாயிகளே நேரடியாக இந்த பணிகளை நிறைவேற்றும் வகையில் திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் சுமார் பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொன்னூற்று ஒன்பது குடிமராமத்து பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன நடப்பு நிதியாண்டில் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் மூன்றாயிரம் ஹெக்டேர் நிலம் பாசன வசதி பெறும் வகையில் இருபத்தி எட்டு குடிமராமத்து திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த பணிகளை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சித்தலைவர் ராமன் விரைந்து இப்பணிகளை நிறைவேற்றுமாறு பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார் நெல் கொள்முதல் விலையை உயர்த்திய மத்திய அரசுக்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள விவசாயிகள் நன்றி தெரிவித்து வருகின்றனர் தமிழகத்தில் விருதுநகர் நாமக்கல் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் சாதாரண வகை நெல்லுக்கான குறைந்தபட்ச கொள்முதல் விலையை ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்து ரூபாயிலிருந்து ஐம்பத்து மூன்று ரூபாய் உயர்த்தி ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி எட்டு ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதற்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர் சன்னரக நெல்லுக்கான கொள்முதல் விலை ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து ஐந்து ரூபாயிலிருந்து ஐம்பத்து மூன்று ரூபாய் உயர்த்தப்பட்டு ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து எட்டு ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டதற்கும் வேளாண் பெருமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் நான் ஒரு நெல் விவசாயி என்ன இப்போ கவர்மெண்ட்டு இப்போ இந்த நெல் குண்டாலுக்கு ஒரு ஐம்பத்தி மூணு ரூபாய் வைத்திருக்கு சர்க்காருக்கு ரொம்ப நன்றி மாநில சர்க்காருக்கும் மத்திய சர்க்காருக்கும் ரொம்ப நன்றி இப்போ வந்து மத்திய அரசு பார்த்தீங்கன்னா குவிண்டாளுக்கு ஐம்பத்தி மூணு ரூபா விலை வைத்து கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து மத்திய மத்திய கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் கும்மாப்பட்டி விவசாயிகள் சார்பாக அதுபோக வருடந்தோறும் ஆறாயிரம் ரூபா ஊக்கத்தொகையாக கொடுத்துருக்கிறதுக்கும் மத்திய அரசுக்கு நாங்கள் நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் இப்போ மத்திய அரசு வந்து விவசாயிகளுக்கு நெல்லுக்காக குவிண்டாளுக்கு ஐம்பத்தி மூணு ரூபா விலை சேர்த்து கொடுத்துருக்காங்க அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு மத்திய அரசு ஐம்பத்தி மூணு ரூபா ஏற்றி கொடுத்துருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது தான் இருக்குது விவசாயிங்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க ஏன்னா இந்த பீரியட் வந்து கொரோனா நடந்துகிட்டு இருக்குது மூ மூணு மா ரெண்டரை மாதம் மூணு மாதத்து கிட்டத்தட்ட லாக்டவுன் இருந்துட்டு இருக்குங்க இந்த லாக்டவுன் பீரியட்லேயும் விவசாயியை வந்து அவங்க மனசில் வச்சு எண்ணிட்டு விலை உயர்வு ஏற்றி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது அதே போல் வந்து சாதாரண விலை வந்து நான் ஆயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சு ரூபாயிலிருந்து ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கும் போது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டு ரூபா வருதுங்க அதேபோல் சன்னநகர் கிரேட் ஏக்கு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐம்பத்தி மூணுரூவா ஏற்றி கொடுத்தா ஆயிரத்தி எட்நூத்தி எம்பத்தெட்டு ரூபா வருதுங்க அதனால் இந்த பகுதியில் இருக்கிற விவசாயி எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க எங்கள் பகுதியில் வந்து கரும்பு நெல் இதை சாகுபடி பண்ணி விவசாயம் பண்ணிக்கிட்டுருக்குறோம் இதுக்கு வந்து மேட்டூர் கால்வாயிலிருந்து தான் பாசனத்துக்கு தண்ணி விடுறாங்க இந்த காலகட்டத்தில் தமிழக விவசாயிகளுக்கு வந்து ஒரு குவிண்டாளுக்கு ஐம்பத்தி மூணு ரூபா மத்திய அரசு விலை உயர்த்தி நிர்ணயம் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த நெல் விலை வந்து இன்னும் ரெண்டு மடங்கு உயர்த்தி கொடுத்தா விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கும் இதை வாங்கி கொடுத்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்து கொடுக்குறோம் மத்திய அரசு வந்து இந்த கொரோனா நேரத்தில் வந்து எங்களுக்கு உயர்த்தி கொடுத்தது ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் இருக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கு மத்திய அரசுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் கொரோனா தொற்று பரவுதலை தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் சுற்றுலா தலமாக சாத்தூர் சாத்துரணை மூடப்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் இன்றி அந்த தளம் வெறிச்சோடி காணப்படுகிறது தமிழகத்தில் உள்ள பெரிய அணைகளில் முக்கியமான அணையாக சாத்தனூர் விளங்குகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டு தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே அப்போதைய முதலமைச்சர் காமராஜர் ஆட்சி காலத்தில் சாத்தனூர் அணை கட்டப்பட்டது நூற்று பத்தொன்பது அடி முழு கொள்ளளவு கொண்டுள்ள இந்த அணையில் மூன்று பாசன கால்வாய்கள் உள்ளன இதில் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி ஆகிய நான்கு மாவட்டங்களில் ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுவதோடு பல்வேறு மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு குடிநீர் வழங்கப்படுகிறது இந்த அணைக்கு அருகே அமைக்கப்பட்டுள்ள பூங்காக்களில் வழக்கமாக மக்கள் கூடி மகிழ்வர் தற்போது ஊரடங்கு காரணமாக இந்த அணை வெறிச்சோடி காணப்படுகிறது சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கல்வித்துறைக்கு என பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒரு தொலைக்காட்சி மற்றும் பிரத்யேக ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கப்படும் என்று நிதியமைச்சர் அறிவித்திருந்தார் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள மாணவ மாணவியரும் பெற்றோர்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் எங்களால ஸ்கூலுக்கு போக முடியல ஸ்கூல்ல இருந்து வாட்ஸ்அப்ல ஒர்க்ஷீட் எல்லாம் அமைச்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் நாங்கள் வீட்டிலேயே பண்ணிட்டு இருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எல்லா கிளாஸ்க்கும் சேனல் ஆரம்பிக்க போறாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தனித்தனியாக சேனல் ஆரம்பிக்க போகிறாங்க அந்த மாதிரி பண்ணால் எஜுகேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கூல்லேருந்து டெய்லி ஒர்க்ஷீட்ஸ்லாம் ஆன்லைனில் வருது வாட்ஸ்அப் மூலயமா பண்ணி அனுப்பிட்டுருக்காங்க பட் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃப்யூச்சரில் பசங்களுக்காக புது சேனல்ஸ் எல்லாம் வந்து சப்ஜெக்ட்ஸ்க்காக ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க படிப்பும் அவங்களுக்கு ரொம்ப சுலபமாக அவங்களுக்கு பிடிச்ச வழியிலேயே அமையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி இப்போ கொரோனா வைரஸ் லாக்டவுனால் எனக்கு ஃபோனில் வாட்ஸ்அப்லேயே தான் எல்லா ஹோம் ஒர்க்கும் ஒர்க் ஷீட்லாம் வருது நான் அதை பார்த்தே இப்போ நான் வீட்டில் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ஃப்யூச்சர்லலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஒரு டிவி சேனல்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க இதனால் எல்லோரும் ரொம்ப ஈஸியாக படிக்கலாம் அரபிக்கடலில் நிலைகொண்டுள்ள நிசர்கா புயலால் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கோவை நீலகிரி மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகம் மற்றும் புதுவையின் மற்ற இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா தொற்று பரவலால் தடைபட்டுள்ள பொருளாதார வளர்ச்சி மீண்டும் ஊக்கம் பெறும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை ஜி ஏழு நாடுகளின் உச்சி மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி சர்வதேச தீவிரவாதிகளின் புகலிடமாக திகழ்கிறது பாகிஸ்தான் என இந்தியாவின் கூற்றை நிரூபிப்பதாக அமைந்துள்ளது ஐநா பாதுகாப்பு சபையின் அறிக்கை ஐம்பத்தி ஏழு லட்சம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை சொந்த ஊருக்கு அனுப்பியுள்ளது ஸ்ரமிக் சிறப்பு ரயில்கள் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் வளைகுடா நாடுகளிலிருந்து இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட இந்தியர்கள் இன்று நாடு திரும்புகின்றனர் கிருமி நாசினி தெளிக்கும் இரு சக்கர வாகனங்களை இன்று துவக்கி வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்